Hi friends, welcome to Mimo's Lifestyle. நம்ம இன்னைக்கு ஹைதராபாதி ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணி போகிறோம். ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதில் லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 1.5 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன், 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா போய் சிக்கனில் இறங்கட்டும். எவ்வளோ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன். அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போங்க. ஒரு கையளவு சேர்த்துருக்கேன், நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 300 ml தயிர் சேர்த்துக்கிறோம். திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க, புளிச்ச தயிர்லாம் சேர்க்காதீங்க. 10 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் மேரினேஷன் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் முன்னாடி கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த புளிப்பு தன்மைலாம் நல்லா சிக்கனில் போய் இறங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன், அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக கலர்ஸ் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம், சுடு தண்ணி. இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்கேன். வறுத்த சீரகம் சேர்த்துக்கிறேன், 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியும் நம்ம மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்க, 20 ல் இருந்து 30 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, 20 ல் இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வைங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அரிசியும் நல்லா 70% வரைக்கும் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அது ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம 70% குக்கான பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் அது மேலே சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திரும்ப செகண்ட் டைம் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணியிருக்க 70% குக்கான பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி ரைஸ் சேர்த்தோன்னே கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திரும்ப மிச்சம் இருக்க பாஸ்மதி ரைஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பாஸ்மதி ரைஸும் இதில் சேர்த்தாச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி புதினா, நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன், அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இல்லைன்னா உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது கூட பாலில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அது கூட சேர்த்துக்கலாம். கலருக்காக தான் சேர்க்குறேன். 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ்லாம் போட்டு வச்சாயிடுச்சு. இப்போ நம்ம தம்முக்கு வைக்க போகிறோம். நான் ஒரு துணி ஈரம் பண்ணி வச்சுருக்க துணி இந்த மாதிரி ஓரத்தில் ஒட்டிக்கிறேன், ஃப்ளேவர்ஸ்லாம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் தம்முக்கு. இப்போ நம்ம அரிசி வேக வச்சிருந்த தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து இப்போ மேலே தம்முக்கு வைக்கிறேன். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கழித்து ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. டோட்டலாக 30 நிமிஷம் குக் ஆனால் போதும். இப்போ 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம், துணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஹைதராபாதி தம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீமோஸ் லைஃப் ஸ்டைல்.